ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்வாடிக் ஹாபி தமிழ். இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, ஒரு ஃப்ளோட்டிங் பிளான்ட் பற்றி தான் பார்க்க போறோம். என்ன பிளான்ட்னு பார்த்தீங்கன்னா, அசோலா அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட்டு. இதுக்கு நிறைய பேர் இருக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா ஃபேரி மாஸு, அதுக்கப்புறமா வந்து மஸ்கிட்டோ ஃபேனு, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கு. இது வந்து ஒரு ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஃபேனு. ஓகே, இந்த பிளான்ட்டை பற்றின டாப் டு பாட்டம் டீட்டெயில் வந்து இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அசோலாங்கிறது வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஃபேனு. இது வந்து அப்படியே ஃப்ளோட்டிங் பிளான்ட் தான். இதில் பார்த்தீங்கன்னா வந்து இதுலேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. வெரைட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெட் கலர் மாஸ், அதாவது ரெட் கலர் ஃபேரி மாஸ், இதுக்கு வந்து பேர் ஃபேரி மாஸ்ன்னு சொல்லுவாங்க. ரெட் கலரில் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து இதுலேயே நிறைய வெரைட்டிஸ். இப்போ நம்மகிட்டே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மூணு வெரைட்டிஸ் கிட்ட இருக்குது. இது ஒரு வெரைட்டி. அதுக்கப்புறமா வந்து அடுத்த இந்த இது ஒரு வெரைட்டி, இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு வெரைட்டி. இந்த கலர் அதுக்கு மட்டும் இருக்க லைட்டாக ரெட் கலர் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா வந்து இன்னொரு இந்த இது ஒரு வெரைட்டி. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே, அடுத்த வெரைட்டி எங்க இருக்கு? ஓகே, இந்த இருக்கு பாருங்க, இது வந்து ஒரு வெரைட்டி. இது வந்து அப்படியே சின்னதாகவே அப்படியே பால் மாதிரி வளர்ந்துக்கிட்டே வரும் இந்த வெரைட்டி. இதெல்லாம் தான் வந்து அசோலாஸில் வெரைட்டி இருக்குது. இதில் ரெட் கலர் வெரைட்டிலாம் இருக்குது. அது வந்து ரொம்ப வளர்க்குறது ரொம்ப கஷ்டம். இதுவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெம்பரேச்சர்லாம் கரெக்டாக இருக்கணும். ஓகே, இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து CO2 தேவையில்லை. நமக்கு வந்து லைட் பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவு பிரைட் லைட் தான் கொடுக்கணும், இல்லைனா வந்து இந்த இங்கே இருக்கிற மாதிரி கருகி போயிடும். பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் ரொம்ப கருகிருச்சு. நான் இப்போ ஏதோ நம்ம வந்து வெளியே வச்சுருக்கனால வந்து இப்போ எல்லாமே க்ரீனாக வளர ஆரம்பிக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிளான்ட். நீங்கள் ப்ரீடிங் செட்டப்லாம் பயன்படுத்தீங்கன்னா அதுக்கெலாம் இதில் யூஸ் பண்ணலாம். இதில் ரூட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா என் கையில் இருக்குது பாருங்கள், இது வந்து பெரிய சைஸ் ரூட் வரும். நீங்கள் இதுக்கு ரூட்டே தேவையில்லை. சும்மா நீங்கள் ஒரு அந்த ஃபேன் லீஃப் மட்டும் எடுத்து போட்டிங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து அது ரூட் கிரியேட் ஆகி ஒரு பிளான்ட் கிரியேட் ஆகி அது அப்படியே மல்டிபிள் ஆகிட்டே இருக்கும். இது நீங்கள் வந்து எப்படி ப்ராபகேட் பண்ணுறதுங்கிற பாருங்கள். ப்ராபகேட்டுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் வச்சுருக்கேன்ல, இதை வந்து அப்படியே சின்னதாக கட் பண்ணி போட்டுடலாம், முடிஞ்சு அவ்வளோதான். இந்த இருக்குல்ல, இப்போ வந்து இப்படி நீங்கள் சும்மா பிடிச்சி இப்படி பிச்சிட்டிங்கன்னா வந்து ரெண்டு தான் மாறிடும். அப்படி ரெண்டு தான் மாறினதுக்கப்புறமா வந்து ரெண்டு இது தனித்தனி பிளான்ஸாக வந்து இண்டிவிஜுவல் பிளான்ஸாக வந்து வளர ஆரம்பிக்கும். ஓகே, இதுக்கு பார்த்தீங்கன்னா கேர் லெவல் வந்து கொஞ்சம் சிம்பிள் தான், யாராலும் கேர் பண்ணிடலாம். இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த அப்புறம் மாடுக்கு, அதுக்கப்புறம் வான் கோழி கோழி இதுக்கெலாம் வந்து ஒரு ஃபுட்டாக கொடுப்பாங்க நிறைய இடங்களில். இதை இதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது என்னென்னா பயோ ஃபெர்டிலைசர். இது வந்து நிறைய பேடி ஃபீல்ட்ஸ், அதாவது நம்ம இந்த நெல் வயல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இது அப்படியே சும்மா மிதக்க விட்டுருப்பாங்க. அது எதுக்காகனா தண்ணி குறைஞ்சக்கப்புறமா இது காஞ்சி போன இந்த மாதிரி இருக்குல்ல, இது வந்து என்ன பண்ணும்னா வந்து ஒரு நல்ல ஒரு நைட்ரஜன் சோர்ஸ். இது இது செம்ம நைட்ரஜன். இதில் வந்து அவ்வளோ நைட்ரஜன் இருக்கும். இது வந்து பிளான்ட்ஸுக்கெலாம் போட்டோம்னா சூப்பரான ஒரு பயோ ஃபெர்டிலைசர், நேச்சுரலான ஒரு ஃபெர்டிலைசர் தான் இந்த பிளான்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிளான்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரானது, நல்லா வளரும். நல்ல ஒரு கார்பெட் ஏரியா மேலே நமக்கு வந்து ஒரு முழு டேங்கே வந்து மறைக்கிற அளவுக்கு சூப்பராக வளரும். ஆனால் என்ன ப்ராப்ளம்னா மல்டிலேயாக வந்து நீங்கள் லைட் வந்து கொடுக்கும்போது என்ன ஆகும்னா லைட் ஃபுல்லாக இதுக்கே படும், கீழே படாமல் இருக்கனால மிச்ச பிளான்ட்ஸ்லாம் வந்து அழுகி போக ஆரம்பிச்சிடும். அதனால நீங்கள் வந்து கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கனா சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் இது எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு நல்ல பிளான்ட், இது சூப்பராக இருக்கும். க்ரீனை எப்பயுமே க்ரீனாகவே தான் இருக்கும். டக்வீட் மாதிரி வந்து அவ்வளோ வேஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணாது. நம்ம கரெக்டாக வளர்த்தோம்னா வந்து வேஸ்ட்லாம் ப்ரொடியூஸ் ஆகவே ஆகாது. ஓகே, இதுக்கு என்னென்ன பேர் சொல்லி கூப்பிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து மஸ்கிட்டோ ஃபேர்ன் சொல்லுவாங்க, அதுக்கப்புறமா வந்து ஃபேரி மாஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறமா வந்து அசோலா. அசோலா வந்து ஒரு சயின்டிஃபிக் நேம் இதுக்கு வந்து, அந்த மாதிரி சொல்லுவாங்க. இது மாதிரி நிறைய பேர் இதுக்கு உண்டு. இதில் பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸும் நிறைய இருக்குது. எந்த வெரைட்டினா நீங்கள் யூஸ் பண்ணால் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குனு நினைக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. அடுத்த வேலை பார்ப்போம். சி நெக்ஸ்ட் டைம். டாடா, பை பை. சி யூ.